ஒரு குடும்பத்தில் ஒரு பையன் சூரிய திசையில் பிறந்தா அவன் அப்பனுக்கு ஆகாதுன்னு சொல்கிறாங்க அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன ஒருத்தர் வந்து ஜாதகத்தில் பிறக்கும்போது சூரிய திசையில் பிறக்கிறதுக்கு முன்னாடி அவருடைய நட்சத்திரம் வந்து ப்ரூவ் பண்ணிக்கணும் சூரியனுடைய மூணு நட்சத்திரங்கள் கார்த்திகை உத்திரம் உத்திராடம் இந்த மூன்று நட்சத்திரங்கள் சேர்ந்தது தான் ஒரு திசை அந்த நட்சத்திரத்தினுடைய அதிபதி யாருன்னா சூரியன் இந்த மூணு நட்சத்திரத்தில் முதல்ல ஏதாவது ஒருத்தர் பிறந்திருந்தா அவங்க உண்மையாலுமே சூரியன் திசையில தான் பிறந்திருப்பாங்க இந்த சூரியன் திசை பிறந்தோன்னே அப்பாவுக்கு யோகத்தை கொடுத்துருமா அப்படின்னு பார்த்தா அந்த ஜாதகத்தில் பன்னெண்டு ராசியில பகையான வீட்டில் முதலில் இருக்கக்கூடாது அதே சூரியன் நீசமாயிருந்தா அப்பாவை அப்படியே கீழே இறக்கி விட்டுரும் அதே சூரியன் உச்சமாக இருந்தா அவர் பிறந்ததுல இருந்து தலையெடுக்க எடுக்கிறதுக்கு அப்பா ஒரு நல்ல பதவியில் இருப்பார் அப்ப சூரியன் வந்து இவர் ஜாதகத்தில் பிறக்கும்போது பகையான வீட்டில் இல்லாம பாவர்களால் சேர்ந்து இல்லாம ஒரு நல்ல உச்ச நிலைமையிலையும் ஒரு நட்பான இடத்துலையும் அந்த சூரியன் இருந்து அந்த திசை நடந்துச்சுன்னா அந்த திசை முடிய வரைக்கும் அப்பாவுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் அந்த சூரியனுடைய யோகத்தை அதிகப்படுத்தணும்னா கோதுமைய நம்ம ரொட்டி சுட்டு அன்னதானம் செய்யலாம் நாய்க்கு உணவு கொடுக்கலாம் கால பயிரவராக வர்றாரு நாலு கால் ஜீவன்களுக்கு கொடுக்கலாம் ரெண்டாவது சூரியன் என்பது அணையாத விளக்கு வீட்டில் நாற்பத்தெட்டு நாள் ஜோதி எரிய விடலாம் சூரியன் என்பது ஒரு கௌரவமான மனிதர்கள் அவங்க கிட்ட போய் ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரலாம் சூரியனுடைய ஒளி பிம்பத்தை போய் காலையில் சூரிய நமஸ்காரம் பண்ணலாம் இப்படியெல்லாம் சூரியன் திசை நடக்கும் இந்த மாதிரி உணவு சார்ந்தும் இந்த மாதிரி ஆசீர்வாதங்கள் வாங்கி வந்தால் அந்த சூரியன் திசை அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் அதுக்கு கௌரவமான பவர் இந்த ஜாதகத்தில் இருக்குதுங்க